மாயையை கண்டு மயங்க கூடாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் எல்லாம் ஒரு வகையான ஒரு மாயை ஒரு மயக்கம் இந்த உணர்வுகளை தலையவன் ஊட்ட வேண்டும் இல்லை என்றால் ஒரு அழகை கண்டு மயங்குதல் விவகாரத்தை தண்ணி வெறுத்தல் வறுமையை கண்டு துவண்டு போதுதல் அல்லது செல்வத்தை கண்டு பூரித்தல் அது வறுமை வந்தால் தடுமாறுதல் அதில் பொய் சொல்லுதல் இது போன்ற குணக்கேடுகள் வந்துகிட்டு இருக்கும் ஆக கண்டு மயங்காத சிறப்பறிவு உலகத்தில் இருந்து கொண்டே கண்டு மயங்காத அறிவு பொருளாதாரத்தில் இருந்து கொண்டே பொருளாதாரத்தை மயங்காது பொருளாதாரத்தை கண்டு மயங்காத அறிவு என்ன ஐயா சிறப்பறிவு பொருளாதாரத்தில் பிறழுகிறான் அதை விரும்ப மாட்டான் உலகம் கூட இருக்கிறான் பாசம் செலுத்த மாட்டான் மணிகிட்ட இருப்பான் பிள்ளைகிட்ட எல்லாம் இருப்பான் ஆனால் உலக நிலையில் இருந்துக்கிட்டே தன்னை நிலை உயர்த்தி கொள்வான் இவர் இந்த அறிவு சிறப்பறிவு இந்த அறிவு தலைவன் தர வேண்டும் இல்லை என்றால் முடியாது இல்லை என்றால் அல்லல் போட்டு தருமா இருப்பான் இப்பேற்பட்ட விஷயம்லாம் அந்த ரெண்டு வரியில் இருக்குது அது சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் நான் ரெண்டு வரையும் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆகவே அறம் செய்ய வேண்டும் அறம் செய்தால் தர்மம் 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 செய்ய வேண்டும் தர்மம் செய்தால் இப்போ திருக்குறளுக்கு வரும் இதோட சாரம் இப்போ புண்ணியம் செய்தால் பூஜை செய்தால் அவர் நிலை உயர்ந்தால் 21 தலைமுறைக்கு நன்மை உண்டுன்னு சொல்லிட்டார் வாசகன் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொன்னார் வள்ளுவன் இன்னைக்கு அறன் வலியுறுத்தல் சொல்லியிருக்கிறான் வலியுறுத்தல்னா அது ஆற்றல் வலினா வலிமை உறுத்தி சொல்லுது அது பெருமை கூடியது ஆற்றல் உள்ளதுன்னு சொல்லுவோம் ஆக ஐயன் அந்த அதிகாரத்தை சொன்னான் முதல் பாடல் என்ன சொன்னான் நீத்தார் பெருமை சொன்னான் நீத்தார் என்பது உணர்ச்சியற்ற உடம்பு மனிதன் போன்றிருப்பான் செத்தவன் போன்றிருப்பான் அங்கே உணர்ச்சி இல்லை பசி இல்லை காமம் இல்லை வஞ்சனை இல்லை பொய் இல்லை புரட்டு இல்லை பரிணாம வளர்ச்சி இல்லை முதுமை இல்லை ஈல இருமல் இல்லை ஒன்றுமே இல்லாத உடம்பு நீத்தார் உடம்புன்னா அது நீத்தார் பெருமைன்னு சொல்லிட்டான் இது நான்காவது அதிகாரம் அறன் வலியுறுத்தல் அறன் வலிமை உடைத்து என்று சொல்லுதான் நமக்கு சொல்கிறான் அறத்தை அற கடவுள் அவன் அறத்திலே ஊர்னர் எந்த ஞானியும் அறத்தை அறத்திலிருந்து வலிவினால் தர்ம காரியத்திலிருந்து விடுபட்டால் நிச்சயமாக ஞானியாக முடியாது சரி வலுவும் போது என்ன ஏற்படும் அதிலிருந்து வலுவாக இருக்க வேண்டும் திருவருள் துணை இருந்தால்தான் வலுவாமல் இருப்பான் பூஜையும் புண்ணியம் செய்த மக்கள் தான் அதிலிருந்து நீங்க மாட்டார்கள் இல்லை என்றால் அவனுக்கு மயக்கம் வந்துடும் அது ஒரு வகையான ஒரு மயக்கம் பற்று வந்துடும் இங்கே சொல்கிறான் முதல் பாடல் அறன் ஆற்றல் உடைத்து வலிமை உள்ளது அதை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது ஒரு சாரம் அறன் வலியுறுத்தல் முதல் பாடல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னா சில பேர் சொல்வார்கள் தர்மம் செய்தா இது கையோட பொருள் போயிடும் அது கிடைக்காதுன்னா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க